வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த வீட்டோட ஹைலைட்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு காம்பாக்டான லேண்ட் ஏரியாலேயே நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கும் கூட ஒரு வசதியான 3BHK வீடா கட்டியிருக்கிறதும், வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை அட்ராக்டிவா டிசைன் பண்ணி வீட்டுக்குள்ளேயும் எல்லா ரூம்ஸ்க்கும் தேவையான எல்லா இன்டீரியர் ஒர்க் செஞ்சு இந்த வீட்டை ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் நிறைய குடியிருப்புகளுக்கு நடுவில், சுற்றியும் ஐடி பார்க், ஸ்கூல், காலேஜஸ்னு ஒரு மெயினான ஏரியாலேயே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலிங்காக வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின்டோர் வச்சு வீட்டை கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.6 செண்ட், 22 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை என்ன ஸ்டேர்கேஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்னு 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை கிரே வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எல் ஷேப்பில் நிறைய பார்டர் ஒர்க்லாம் வச்சு, ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவை எலிவேஷன்லேயே தெரிகிற மாதிரி நிறைய கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் கேட். கேட்டோட ஃப்ரேம்ஸை ஹெவியான மெட்டலையும் சென்டரில் ஹை ப்ரெஷர் லேமினேட்டட் வாட்டர் ப்ரூஃப் உடன் பேனல்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்டர் ஆன உடனே வீட்டோட போர்ட்டிக்கோ இதோட அளவு 10.5x21. பொட்டிக்கோட லெஃப்ட் சைட் வாலில் லைட் கலர் யூஸ் பண்ணி 2x4 மேட் ஃபினிஷிங் வெர்டிஃபைட்டைஸை லே பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கோட சீலிங்லேயும் சன்சைட்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பொட்டிக்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு டிசைனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டையுமே செமி கிளாஷி லுக்கில் மெலமன் பாலிஷோர் கொடுத்து தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணது உள்ளே என்ட்ரு ஆனோட வீட்டோட ஃபோயர். இதோட அளவு 6x4.75. ஃபோயரோட லெஃப்ட் சைடில் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துடலாம். நிலவு சாலூரில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஸ்டி புட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு லைட் கலர் யூஸ் பண்ணி வெர்டிஃபை டைல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு 8.5x16. பெட்ரூமோட லெஃப்ட் சைட் வாலில் சோக்கி ஸ்பேசஸில் வச்சுக்கிற மாதிரி உட்டன் பேனலிங் இருக்கும். கார்னரில் மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட லிண்டர் லெவலில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ஒன் சைட் வாலில் ஃப்ரெஞ்ச் UPVC விண்டோவும் அனதர் சைட் வாலில் நார்மல் UPVC விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு 5.5x4. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாசி லுக்கில் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. வீட்டோட ஃபோயரை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால். இதோட அளவு 17x16. ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலர் யூஸ் பண்ணி 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபைட்டைஸை லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் இருக்கும். அதோட பேக்ரவுண்டு ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்ட்ரிப் லைட், ஃபோக்கஸ் லைட்லாம் மாட்டியிருக்காங்க. இந்த ஹாலோட வெளிச்சத்துக்கும் காட்டுறதுக்கும் 2 ஃப்ரெஞ்ச் விண்டோ, ஒரு நார்மல் UPVC விண்டோன்னு கொடுத்துருக்காங்க. அது போக சோக்கி ஸ்பீசஸில் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ரைட் ஹேண்ட் சைட் வாலில் சின்னதாக ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. கீழே செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினட் ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து கீழே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் பார்டர் உட்டன் பேனலிங் ஒர்க் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட டைனிங் ஏரியா. இதோட அளவு 8x8. ரைட் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து லெஃப்ட் சைடில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன். நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் ஏரியாவோட அளவு 8x8.
கிச்சனோட கவுண்டர் டாப்பை ரெண்டு சைட்லேயுமே பிளான் பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட பேக் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு செல்ஃப் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. லிண்ட லெவல்லையும் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லெஃப்ட் கபோர்டோர் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட அனதர் கவுண்டர் டாப்பில் சிங்கை எஸ்எஸ்டியெலாம் மாட்டியிருக்காங்க. இது டைனிங் ஏரியாவிலேருந்து யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்கான டோர். ஸ்ட்ராங்கான வுட்டன் டோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட ரைட் சைடில் நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல்லோ வாட்டர் சம்பவம் அமைஞ்சிருக்கு. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் சின்னதாக ஒரு லான்ச் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 16:8. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்டர் ஆகிட்டோம். இதோட அளவு 10.5x16. பெட்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் கலரில் 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டிஃபைட் எஸ்எல்ஏ பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போ வால்ட்ரூப் கபோர்டும் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப்ட் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு 4.5x8. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கிளாஸி லுக்கில் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது இந்த பெட்ரூமோட ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட டோர். நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளாஸ்டிக் புட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஆண்டிஸ்கி டைல்ஸும் கடைசியில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூமுக்கு என்டர் ஆகிட்டோம். இதோட அளவு 16:16. ஃப்ளோரிங்க்கு உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி 2x4 வெர்டிஃபைட் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ரைட் ஹேண்ட் சைட் வாலில் பெரிய மிரர் கொடுத்து அதுக்கு பின்னாடி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட வால்ஸுக்கு லைட் கலரில் பெயிண்டிங் இருக்கும். வென்டிலேஷனுக்கு 2 UPVC விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் ஸ்டடி டேபிளோ ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக பெட்ரூமோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் வால் மவுண்டட் டிவி யூனிட் உட்டன் பேனலிங் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வாலுக்கு டெக்ஸ்சர் டிசைனிங் ஒர்க் செஞ்சு உட்டன் ஷெல்ஃபோட ஷோகேஸ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்லேருந்து ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவுக்கு என்டர் ஆகிட்டோம். இதோட அளவு 8x4. லெஃப்ட் சைடில் சிஎன்சி லேசர் கட் மெட்டல் பேட்ச் டிசைன்ஸும் ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த தேர்ட் கிங்ஸஸ் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். இதோட அளவு 8x4.5. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆண்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஷி லுக்கில் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. லான்ஜோட ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்கேஸ் ஏரியா அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸை ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் மாட்டிட்டாங்க. டெரஸில் 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 82 லேக்ஸ் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டியில் ஈரநத்தம் ஐடி பார்க் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறக்கும் வீட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறக்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு சொல்லி கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.